இந்த நெல்லை மாநகரத்தில் ஒரு பிரபல ஃபோட்டோகிராஃபர் திரு வீரபாகு அவர்கள் 7வது வருடமாக இந்த ஃபோட்டோ கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய மனம் திறந்து இந்த கண்காட்சியை பற்றி விளக்கம் கொடுக்குமாறு நம்ம மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். எங்கள் ஊரில் நடக்கிறது எங்களுக்கு பெருமை. இதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்குது ராஜுபாலு. அவரை எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். எனக்கு நெருங்கிய நண்பர். வாழ்க வளமுடனில் அருள்நிதி எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் வருஷந்தோறும் வந்து எப்படியும் ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டு எனக்கு. 10,000 15,000 ரூபாய்க்கு இங்கே பொருள் வாங்குவேன். நேத்தையிலேருந்து 2 நாளாக அவர் கூட தான் இருக்கேன். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது. இது தமிழ் மாநிலத்திலேருந்து மாநில தலைவர் செயலாளர் முத்தண்ணன் எல்லாருமே வந்து இதை சிறப்பித்தாங்க. எங்கள் ஊருக்கு எல்லோரும் வந்தது எங்களுக்கு பெருமை. இது வழக்கம் போல் ராஜுபாலு இதை வழக்கமாக சிறப்பாக செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சில ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வெளியூர்லாம் போய் தான் வாங்க வேண்டியிருக்கு இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொருள் எங்களை தேடி வருது அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய இந்த எக்ஸிபிஷனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் வியாபார ரீதியில்? உண்மைதான். அது இப்போது நாங்கள் சென்னை போனோன்னா 5,000 ரூபா 10,000 ரூபா செலவாகும். எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு போகிறது வாரது 3 நாள் வேஸ்ட் ஆகும். எல்லாமே எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரில் எல்லாம் கிடைக்கி. நான் உண்மையில் அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாம் கிடைக்கி, நல்லதாகவும் இருக்குது, அதே ரேட்டுக்கும் கிடைக்கி. மாருதி ஆகட்டும், ராஜா போட்டோ ஸ்டார் ஆகட்டும், எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மையிலே பெஸ்ட்டு. எல்லாரும் இதை யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் இதை யூஸ் பண்ணணுங்கிறது தான் வேண்டுகோள். நெல்லை ஃபோட்டோ வீடியோ கண்காட்சியிலே நிறைய நண்பர்களை நாம் சந்திப்பதும் நமக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நண்பர் ராஜுபால் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கண்காட்சியிலே நமக்கெல்லாம் ஒரு மென்டராக இருக்கக்கூடிய திரு பாரதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதுபோலவே மூத்த புகைப்பட கலைஞராக திருநெல்வேலியிலே புகைப்பட கலைஞர்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்ட அண்ணன் வீரபாகு போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். பலரும் தங்களது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இது ஒரு சரியான களமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதோ அண்ணன் வீரபாகு அவர்கள் இதோ. நன்றி முத்தமிழ் அவர்களே. இதில் ஒரே ஒரு விஷயம், பாரதி அண்ணனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஒரு 1995 இருக்கும்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியில் ஆபிரகாம் அண்ணா இருந்தாங்க, மாநிலத்தில் துணை அமைப்பாளராக இருந்தாங்க. அப்போ பாம்பே போயிட்டு நான் மாணிக்க அண்ணா எல்லோரும் போயிட்டு அம்பர்லா லைட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் எடுக்க தெரியாது எனக்கு. அதை வந்து பாரதி அண்ணன் தான் கிளாஸ் எடுத்தாங்க தூத்துக்குடியில். ஆபிரகாம் அண்ணா அரேஞ்ச் பண்ணி திருநெல்வேலியிலேருந்து நான் அங்கே அட்டன் பண்ணதுக்கு போயிருந்தேன். ஆமாம், நீங்களும் வந்திருந்தீங்களா? அது எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 90 முன்னாடி. அப்போ 90 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வை நான் சொல்கிறேன். அப்போ அந்த இதில் வந்து அம்பர்லா செட்டிங் எப்படி பண்ணணும்னு அண்ணன் சொல்லி கொடுக்க விட்டு தான் பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்த பார்சலை பிரித்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு குருவே அண்ணன் தான். அப்போ இருந்து அது ஃபிலிம் டெக்னாலஜி, இப்போ டிஜிட்டல்லையும் அண்ணன் தான் குரு. பவுடரை எப்படி வீஜி எடுக்கணுங்கிறதுலேருந்து எல்லாமே அண்ணன் தான் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளும் எல்லோரும் பண்ணணும், அதுதான் வேண்டுகோள். தேங்க்யூ.